டெல்லி சொல்லோ, இந்த வார்த்தை இந்தியா முழுவதும் பேசு பொருளா மாறி இருக்கு. விவசாயிகள் நம்ம சீனால இருக்குமா இந்தியால இருக்குமா, எதற்காக அமைதி வழியில போராடக்கூடிய நம்ம மேல கண்ணீர் புகை குண்டுகள் வீசுறாங்க. சீனா மாதிரி பெருஞ்சுவர் போட்டு வச்சிருக்காங்க, டிராக்டர்லாம் போகக்கூடாதுன்னு வழியை மறுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு கேள்விகள் கேட்ட முனியமாக டெல்லியை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். ஆளக்கூடிய அரசு மிரண்டு போய் நிற்கிறது. அது தொடர்பான காட்சிகள் எல்லாத்தையும் விரிவாக பார்க்க போகிறோம். 12 அம்ச கோரிக்கைகள் என்னென்ன, அதை நிறைவேற்றுவதில் மத்திய அரசுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன, வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். To the top, gotta fill the engine. In my thoughts, obsession. I will not stop, no, I'm never second guessing. I got a God complex. Haters love to hate, but I never feel pressed. Got a lot on my plate, but I never get stressed. I'll take all the pressure like I'm acing this test. 2020 விவசாயிகள் வேளாண் சட்டத்துக்கு எதிராக நடந்த போராட்டம், அதனைத் தொடர்ந்து ஓராண்டுக்கு மேலே நடந்துகிட்டே இருந்தது அந்த போராட்டம், அதற்கு விடிவில்லாமல் போயிருமோ அப்படின்னு எதிர்பார்த்த நேரத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவுமே சம்பிச்சு போகக்கூடிய அளவுக்கு விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்க. அதற்கு பிறகு மனமிறங்கி வேளாண் சட்டங்கள் ரத்து செய்யப்பட்டது. இதற்கு தொடர்பான காட்சிகள் எல்லாமே நம்ம ஏற்கனவே பதிவு செஞ்சுருந்தோம் கடந்த வீடியோவில். அதற்கு பிறகு இப்போ நடக்கக்கூடிய போராட்டம் அப்படிங்கிறது இந்த டெல்லி செலோ அப்படிங்கிற இந்த போராட்டம். 12 அம்ச கோரிக்கைகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. இதில் விவசாயிகள் எப்படி இப்படிலாம் தடுத்து நிப்பாட்டப்படுறாங்க அப்படிங்கிறது தொடர்பான வீடியோவெல்லாம் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக நம்மக்கிட்ட வரப்போகுது, அதெல்லாம் பாருங்கள். இந்த வீடியோலேயே அந்த தொடர்பான வீடியோக்கள்லாம் இருக்கும். குறைந்தபட்ச ஆதார விலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி அவங்க போராட்டம் பண்ணுறாங்க. விளைவித்த பொருளுக்கு எனக்கு குறைந்தபட்சம் எனக்கு இந்த அமௌண்ட்டாவது எனக்கு வேணும் அப்படிங்கிறது தான் அந்த கோரிக்கை. முழு கடன் தள்ளுபடி, கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்னா அதானிக்கு தள்ளுபடி பண்ணுற, என்னுடைய மாதிரி விவசாயிகளுக்கு ஏன் தள்ளுபடி பண்ண மாட்டுற, இதுதான் அவங்களுடைய கோரிக்கை, ரெண்டாவது கோரிக்கை. மூணாவது, நிலம் கையகப்படுத்தக்கூடிய சட்டம், என்கிட்ட இருக்கக்கூடிய விவசாய நிலத்தை நீ எடுத்துடுற, அதுக்கு பதிலாக 4 மடங்குக்கான இழப்பீடு எனக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் விவசாயிகள் வைக்கக்கூடிய கோரிக்கை. விவசாயிகள்லாம் படுகொலை செய்யப்படுறாங்கல்ல, அதுக்கு என்ன நீதி நீ கொடுக்குற, அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு வேலை ஏதாவது வாங்கி கொடுக்குறியா அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகள்லாம் கேட்டிருக்காங்க. உலக வர்த்தக அமைப்பிலிருந்து வெளியேறு, ஏன்னா இங்கே சொல்லக்கூடியது எல்லாமே நம்ம நாட்டு நிலப்பரப்புக்கும் இங்கே இருக்கக்கூடிய தட்பவெட்ப சூழ்நிலைக்கு ஆபத்தாக இருக்குது, அதுலேருந்து வெளியேறு அப்படிங்கிறாங்க. பிஎஃப், 60 வருஷம் வாழ்ந்துட்டான், அதுக்கு பிறகு வந்து அவன் வாழணும், விவசாயியால் வேலை செய்ய முடியாது, உடல் உழைப்பு நம்பி தான் இருக்கான், அப்படிப்பட்டவனுக்கு ஏன் நீ பென்ஷன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பென்ஷன் ஸ்கீமை அமல்படுத்து அப்படிங்கிறது தான் அவங்களுடைய 6வது கோரிக்கை. 7வது, இறந்த விவசாயியினுடைய குடும்பத்திற்கு இந்த வேலை சொல்லியிருந்தல. 8வது, மின்சார திருத்த மசோதா 2020 அதை ரத்து செய், ஏன்னா அதனால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத வரிசைப்படுத்துகிறாங்க. 9வது, 200 நாட்கள் வேலை கொடு, 700 ரூபா ஒரு நாளைக்கு சம்பளம் கொடு, இதை ஒன்றால் செய்ய முடியல அப்படின்னா என்ன மாணவக்கு நீ கவர்மெண்ட் நடத்துகிற அப்படிங்கிறது அவங்க கேள்வி. 10வது, போலி விதை, அது மட்டும் இல்லை, நீ விதைங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை விதைச்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா விதைக்கொட்டையை பிடுங்கி எடுக்கிற மாதிரியான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்க. இந்த கடைசி விவசாயி படத்தில் வரக்கூடிய தாத்தா ரொம்ப அழகாக கேட்டிருந்தார், வந்து உன் பிறக்க போகிற குழந்தைக்கு வந்து விதைக்கொட்டை இல்லாமல் இருந்ததுன்னா அது எவ்வளோ வேதனைப்படுவா அப்படிங்கிறது உனக்கு புரியுண்டா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருப்பார். ஸோ அந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. பூச்சிக்கொல்லி மருந்து, போலி உரம் தயாரிக்கக்கூடிய கம்பெனியெல்லாம் வந்து தடுத்து நிறுத்துறதை விட உனக்கு என்னடா வேலை அப்படிங்கிறதையும், இந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் நீ எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதையும், அதற்கான தண்டனை என்ன அந்த கம்பெனிகளுக்கு அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்து அப்படிங்கிறாங்க. அதுக்கு பிறகு 11வது கோரிக்கை, மிளகாய் மஞ்சள் மசாலா பொருட்கள் எல்லாத்துக்குமே தேசிய ஆணையம் அமைக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட கோரிக்கையாக இருக்குது. அதாவது என்னென்னா, இப்போ நம்ம விளைவிக்கிற பொருட்கள் எல்லாமே நம்முடைய ஓன் ப்ராடக்ட், அதுக்கு தேசிய ஆணையம் வந்து நீ அமைச்ச அப்படின்னா இந்த காப்பிரைட்ஸ்லாம் வாங்கக்கூடிய விஷயங்களாகட்டும், ஒரு இடத்துல விளைவிக்கக்கூடிய பொருளை இன்னொரு இடத்துல போய் விற்கிறதாகட்டும், அவங்களுக்கான சலுகைகளாகட்டும், இது எல்லாமே ஆணையம் எல்லாமே தெளிவாக பார்த்துக்கிறோம், அதற்கான கமிஷனர் வச்சுருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது விவசாயிகளுடைய கோரிக்கை. 12வது, பழங்குடியின நிலங்களை வந்து கையகப்படுத்தக்கூடாது, அங்கே இருக்கக்கூடிய நிலங்களை அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு கல்வி கொடுக்குறேங்கிற அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய நிலங்கள் எல்லாத்தையுமே வந்து அப்படியே பால்படுத்திடுறீங்க, அதற்கு பிறகு அந்த இடத்துல பில்டிங் கட்டிடுறீங்க, அங்கே இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாமே ஊருக்குள்ளே வருது, அதனால் பழங்குடியின மக்களை அவங்க வாழக்கூடிய இடத்துலையே வச்சுருந்தா மட்டும்தான் காடுகள் அவங்களால செழிப்பாக வச்சுருக்க முடியும், காடுகள் செழிப்பாக இருந்தால் தான் விலங்குகள் நல்லா அந்த இடத்துல வந்து தண்ணி குடிக்கிறதுல இருந்து அவங்களுக்கு தேவையான எல்லாமே கிடைக்குங்கிற உள்ளிட்ட விஷயங்கள்லாம் அவங்க சொல்கிறாங்க.
இது எல்லாமே 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அவங்க நடத்தக்கூடிய போராட்டம். அதற்காக டெல்லி செல்லோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தமான அந்த விவசாயிகள் எல்லாமே பெருங்கூட்டமாக போகிறாங்க. இந்த போகக்கூடிய காட்சிகள் எல்லாத்தையும் நான் பதிவு செஞ்சுருந்தேன் ஏற்கனவே. இப்போ போனவங்க மேலே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ட்ரோன் மூலிமா கண்ணீர் புகை குண்டுகள் வீசுகிறாங்க போலீஸார். அப்படி ட்ரோன் மூலிமா கண்ணீர் புகை குண்டுகள் வீசும்போது என்ன ஆகுது அப்படின்னா, மக்கள் வந்து எந்த இடத்துல யார் இருக்காங்கன்னு தெரியல, எளிமையாக அந்த கூட்டத்தை கலைச்சிடலாம் அப்படின்னு போலீஸார் முடிவு பண்ணுறாங்க. 5000 மேற்பட்ட போலீஸார் அந்த இடத்துல குவிச்சு வைக்கப்பட்டிருக்காங்க. நிலைமை கட்டுக்கடங்காமல் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய சம்பவத்தை வெறும் வார்த்தைகளால் சொல்ல முடியாது, விஷுவலாகவும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு புறம் டிராக்டர்கள் வந்து பிரத்யேகமாக இதுக்காகவே வடிவமைச்சிருக்காங்க. ஏன்னா போலீஸார் அடிக்கிறாங்க, வண்டி போக முடியல, ஒரு டிராக்டரில் வெளிச்சம் வெட்ட வழியாக இருக்குது, இங்கேருந்து கல்லவுட்டே எறிகிறாங்க போலீஸார், துப்பாக்கிச்சூடு நடத்தக்கூடாதுன்னு. பொதுவாக பொதுமக்கள் தான் வந்து போலீஸார் மேலே கல்லவுட்டு எறிவாங்க. இங்கே மாற்று ஏற்பாடாக என்ன பண்ணுறாங்க, போலீஸார் வந்து திருப்பி போக வைக்கிறதுக்கு பெரிய பெரிய கற்களை கொண்டு அவங்க மேலே எரியறதுனால டிராக்டர்களே வந்து பிரத்யேகமாக வடிவமைச்சிருக்காங்க. அந்த கற்கள்லாம் வந்து தாக்காத அளவுக்கு போலீஸாருடைய இரும்பு கம்பிகள்லாம் வந்து அவங்கள அடித்தா அவங்கள வந்து தற்காப்பு கொள்வது, வண்டியை வந்து மூவ் பண்ணி போகிறதுக்காக பிரத்யேக டிராக்டர்கள் வந்து வடிவமைச்சிருக்காங்க. அது வந்து இரும்பு கம்பியாலேயே ஃபுல்லாக வந்து டிரைவர் உள்ளே இருக்கிறவங்களுக்குலாம் பாதுகாப்பு வளைய மாதிரி இருக்குது, அந்த மாதிரி டிராக்டர்ஸ் வந்து செட் பண்ணியிருக்காங்க. I got a car complex. Hate is up to hate, but I never feel pressed. Got a lot on my plate, but I never get stressed. I'll take all the pressure like I'm acing this test. Tear it up like I'm chasing. I see the world like it's ready for the taking. I see this. அதற்கு பிறகு வந்து பஞ்சாப், ஹரியானாவுடைய எல்லைகளில் வந்து தனி பாதைகள் போடுறாங்க. அதாவது ரோடு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரோடு வந்து அதை நீங்கள் காட்சியாக இப்போ நான் ப்ளே பண்ணுறேன், அதை பாருங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா தனி பாதை இருக்குது, அதாவது ரோடு இப்படி இருக்குது, அந்த ரோடுக்கு பக்கத்துலேயே வந்து புதுசாக வந்து ஒரு பாதை இவங்களே உருவாக்குறாங்க. உருவாக்கி அதற்கு பிறகு அந்த பக்கம் வழியாக வந்து போய், ஏன்னா அந்த நிலத்தை தோண்டி வந்து அதில் விவசாயம் பண்ணுறவங்க தான் இவங்க. அப்போது ஒரு நிலத்தை வந்து பால்பட்டு கிடக்கிற நிலத்தை தரிசு நிலமாக இருக்கக்கூடிய விஷயத்தை வளம் கொழிக்கக்கூடிய நிலமாக மாற்றுறவங்களுக்கு புதுசாக வந்து ரோடு போட தெரியாதா என்ன? ஏன்னா அந்த ரோட்டை போட்டவனே அவன் தானே. அப்போ அப்படிப்பட்டவங்கள்ட்ட போய் உங்களோட வீரத்தை காமிக்கணும்னு நினைக்கிறீங்க போலீஸார். அப்போது அதை தடுத்து நிறுத்தக்கூடிய வகையில் தனி பாதை அமைச்சு அவங்க போக வேண்டிய இடத்துக்கு முன்னேறி போயிட்டே இருக்காங்க. No negotiations, it's my way, I was born impatient. And like a damn Freemason, I'll run this nation. இன்னொரு புறம் போலீஸார் வந்து இவங்களை தடுத்து நிப்பாட்டுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஏகப்பட்ட வேலைகள் செய்கிறாங்க. ஆனால் மாநிலம் மட்டும், அந்த பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேச மாநில விவசாயிகள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாரும் விவசாயிகளும் ஒன்று திரண்டுறாங்க. நம்ம திருச்சியில் கூட வந்து அரை நிர்வாண போராட்டம் வந்து விவசாயிகள் நடத்துகிறாங்க. அதில் வந்து விவசாயிகள் வந்து மேல் சட்டை போடாமல் வந்து, ஆண் விவசாயிகள் மேல் சட்டை போடாமல் பிச்சை எடுக்கிற மாதிரியான நிகழ்வுகள்லாம் வந்து அரங்கேறிச்சு. அப்படிப்பட்ட காட்சிகள்லாம் தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டு இருக்குது. தமிழ்நாட்டிலையும் அந்த விவசாயிகளுக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இன்னொரு புறம் வந்து இது சீனாவா இந்தியாவா அப்படின்னு சொல்லிட்டு சில பேப்பர்ஸ்லாம் வந்து குவஸ்டின்ஸ்லாம் எழுப்பியிருக்காங்க. அதுவும் வந்து அமெரிக்கா மாதிரியான ஒரு பெரிய பத்திரிகைகளில் வந்து நியூயார்க் டைம்ஸ்லாம் வந்து விவசாயிகளுடைய போராட்டம் மறுபடியும் துளிர் பெற்று விட்டது, துளிர்த்து விட்டது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பேப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து இது வந்து சீனாவா இல்லை இந்தியாவா, ஏன்னா பெரிய பெரிய சுவர் மாதிரி வச்சு கட்டியிருக்காங்க. அந்த ரோடுகள் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம அந்த பேரிகார்டு போடுறதுக்காக வந்து ரோடுகளோட இந்த ரெண்டு பாத்தா பிரிக்கிறதுக்காக பெரிய பெரிய பில்லர் வந்து போடுவாங்க. அந்த பில்லரை வந்து இப்படி இருக்கிற பில்லரை இப்படி திருப்பிடுறாங்க அப்படின்னா என்ன, ரோடு ஃபுல்லாக பிளாக். அப்போ நீங்கள் அதை தாண்டிலாம் வந்து உங்களால் வெஹிக்கிள் போக முடியாது, ஏன்னா அந்த இரும்பு சுவர் மாதிரி இருக்குது.
அந்த இரும்புச்சுவரை தாண்டி அவங்களால போக முடியாதுன்னு நினைக்கிறாங்க. பட் அவங்க புதிய பாதையை வச்சு அதை கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. இன்னொரு புறம் என்னன்னா இரும்பு முள்வேலி. இரும்பு முள்வேலியை கொண்டு வந்து அந்த இடத்துல ரோட்டில் போட்டுறாங்க. அப்போது அந்த முள்வேலியை தாண்டி அவங்களால போக முடியாது அப்படின்னு போலீஸார் வந்து நினைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் தாண்டி வந்து தங்களுடைய வாழ்வாதாரம் நமக்கு முக்கியம் அப்படிங்கிறதுனால அந்த விவசாயிகள் அதையும் கிராஸ் பண்ணி போகிறாங்க. டிராக்டருடைய அந்த கால் சக்கரம் இருக்குல்ல, அதில் ஆணியை வச்சு குத்துறாங்க போலீஸார். தொடர்ந்து இதற்காகவே பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ஆணிகள்லாம் கையில் வச்சுட்டே சுற்றிக்கிட்டு இருக்காங்க போலீஸார். அது தொடர்பான காட்சிகளையும் பாருங்கள். அது மட்டும் கிடையாது, இந்த ஆணிகள் எல்லாத்தையுமே வந்து எங்கிருந்துலாம் ஆட்டை போட்டு வர்றாங்கன்னு தெரியல போலீஸார். தொடர்ந்து இதை கைகளையும் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு டிராக்டர்களோட இதுலேயும் வந்து போய் பஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகுது. இப்படி தொடர்ந்து வந்து விவசாயிகளுக்கு குடைச்சல் கொடுத்து அந்த விவசாயிகளை வந்து எப்படியாவது திருப்பி அனுப்பிடணும், நாடாளுமன்ற தேர்தல் வருது, அரசுக்கு அசிங்கமாயிடும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. விவசாயிகளுடைய 12 அம்ச கோரிக்கைகள் நிறைவேறணும் அப்படின்னு அமைதி முறையில் அவங்க டெல்லியை நோக்கி வந்து போராட்டம் இடத்துல ஈடுபட போகிறாங்க. பட் இதை டெல்லிக்கு போகவிடக்கூடாது, நாட்டினுடைய தலைநகரத்தில் இவ்வளோ மக்கள் ஒன்று சேர்ந்தாங்கன்னா என்ன ஆகும், சட்டம் ஒழுங்கு சீர்கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் போராட்டத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு 5000 மேற்பட்ட போலீஸார் வர்றாங்க. ஆனால் விவசாயிகள் வரக்கூடிய மக்கள் வந்து லட்சக்கணக்கான விவசாயிகள் வராங்க. இவங்க எல்லாரும் வந்து எங்கிருந்து வர்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீட்டில் வந்து தன்னுடைய மனைவி மக்களை வீட்டில் வச்சுட்டு விவசாய நிலத்தை நீ பார்த்துக்கோ, மாடு கண்ணை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு குடும்ப ஒரு வீட்டுக்கு ஒரு குடும்ப உறுப்பினர் சொல்லி பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேச மாநிலத்திலிருந்து கிளம்பி வர்றாங்க. தன்கிட்ட இருக்கக்கூடிய வாகனங்கள், டிராக்டர்கள் மூலிமா மாடுகளை பற்றிக்கிட்டு, அது மட்டும் இல்லை டிராக்டர்கள் மூலிமாவே வந்து கிளம்பி வரக்கூடிய காட்சிகள் அரங்கேறுது. சரி, இவங்க எவ்வளோ அமைதி போகிற முறையில் போராட்டம்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு இவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறாங்க. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகள் என்னென்ன மாதிரியான பிரச்சனை இருக்குதுன்னு பார்ப்போமா. இப்போது ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடு, அது வந்து ஆதி காலத்துலேருந்து இருக்கக்கூடிய நாடு, நம்மளுடைய ஃப்ரெஞ்சு புரட்சிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நாட்டில் இடையில விவசாயிகளுக்கு எதிராக வந்து அரசு பில்லு வந்து தாக்கல் பண்ணியிருந்தது அப்படின்னு சொல்லும்போது, அப்போது அந்த அரசுக்கு எதிராக ஆளக்கூடிய அதிபருக்கு எதிராக மக்கள் வந்து என்ன தெரியுமா பண்ணாங்க, அந்த நாடாளுமன்றத்திலேயே அசிங்கமான வந்து உரங்கள்லாம் இருக்குல்ல, இந்த உரத்தை தான் நீ கொடுக்குறேன்னு சொல்லி அந்த உரத்தை கொண்டு போய் அந்த நாடாளுமன்றத்தில் கொட்டுறாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த இடத்துல வந்து இந்த விவசாய கழிவுகள்லாம் இருக்குல்ல, நீ வெவ்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய கழிவுகளை போகிற எங்களுடைய இடத்துல வந்து கொட்டுற, இதே கழிவுகளை கொண்டு வந்து உன் இடத்துல நான் கொட்டுறேன், அப்போ எப்படி இருக்குப்பாருன்னு சொல்லிட்டு அந்த நாடாளுமன்ற வளாகத்திலேயே கொண்டு வந்து கொட்டுறாங்க. அப்படி கொட்டும்போது பயங்கர ஸ்மெல்லாக இருக்குது. இதை பார்த்து வந்து ஃப்ரெஞ்சு நாடாளுமன்றமே அரண்டு போய் நின்றுச்சு. இப்போ சமீபத்தில் நடந்தது தான் இது. ஸோ இதை பார்த்துட்டு வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அந்த விஷயம்லாம் பார்க்கும்போது நம்முடைய விவசாயிகள் எவ்வளவோ தேவலை அமைதியான முறையில் போராட்டம் பண்ணுறாங்க. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இந்தியா நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆனால் இவங்க வந்து போலி உரம் கொடுப்பாங்களாம், போலி பூச்சிக்கொல்லி மருந்து கொடுப்பாங்களாம், விதை வந்து பார்த்திங்கன்னா சீனாவிலேருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய விதையை கொடுப்பாங்களாம், அதை நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பாரம்பரிய நெல்லுக்கு நம்ம பயன்படுத்தணுமா, இதெல்லாம் எந்த ஒரு நியாயமான விவசாயிகள் கேட்குறது கரெக்டு தானே. இன்னொரு புறம் யூரோப் மாதிரியான பெரிய கண்ட்ரீஸ்லாம் விவசாயிகள் போராட்டங்கிறது டயர்களை வந்து சாலையில் கொட்டிடுவாங்களாம். டயர்களை சாலையில் கொட்டிட்டு வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கிள் வந்து மற்ற எந்த வெஹிக்கிளுமே போக முடியாத அளவுக்கு சாலை மறியல் போராட்டம் நடத்துவாங்களாம். ஆனால் நம்ம ஊரில் என்னென்னா சாலையெல்லாம் ஓப்பன் பண்ணி விடு, நான் போய் எந்த இடத்துல போராட்டம் பண்ணுறோமோ அந்த இடத்துல போராட்டம் பண்ணிட்டு நாங்கள் போயிடுறோங்கிறது தான் நம்ம ஊர் விவசாயிகள் சொல்லக்கூடிய விஷயம். பட் அதை வந்து கேட்க மாட்டுறாங்க. ஸ்பெயின்லலாம் தக்காளியை வச்சு அடிக்கிறதே ஒரு ஃபங்க்ஷனாக வச்சு நடத்துவாங்க. ஆனால் மற்ற விளைவித்த பொருட்களையே வச்சு ஆட்சியாளர்கள் மீது எரியக்கூடிய நிகழ்வுகள்லாம் ஸ்பெயினில் இருக்கும். ஸோ அதிகாரிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட் அணிஞ்சிட்டு அந்த ஊரில் போகக்கூடிய நிலைமை. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய தலைகள்லாம் இந்த மாதிரி விளைவித்த பொருட்களை வச்சு விவசாயிகள் அடிக்க வாசிக்கிறாங்க, சாதாரண முறையில் போராட்டம் தான் பண்ணுறாங்க, அதுக்கு கூட அனுமதி கொடுக்காட்டி எப்படி. ஆப்பிரிக்கா விளைவித்த காய்கறிகள் இருக்குல்ல, அந்த விளைவித்த காய்கறிகளுக்கு சரியான விலை கொடுக்கல அப்படின்னா அந்த ஆப்பிரிக்க மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா டைரெக்டாக இதுவரைக்கும் நடந்த வரலாறு அதிகாரிகளுடைய வீடுகளில் போய் அதை வச்சுருவாங்களாம். அதற்கு பிறகு அந்த அதிகாரிகள் இதை விற்று அவங்களுக்கு கொடுக்கணும். இப்படி தான் வந்து ஆப்பிரிக்காவில் வந்து செய்கிறாங்க. அதை தாண்டி வந்து அவங்கள மிரட்டக்கூடிய நிகழ்வுகள்லாம் நடக்கும். ஆனால் இந்தியாவில் டெமோக்ரஸி ஜனநாயகம், இந்த ஜனநாயக அடிப்படையில் இந்த ஆளக்கூடிய அரசுக்கு எதிராக அமைதி வழியில் காந்திய முறையில் போராட்டம் பண்ணுறாங்க. ஆனால் இவங்களுக்கு தான் காந்தியவே பிடிக்காதே. அது மட்டும் கிடையாது, நம்முடைய ஆளுநர் கூட இடையில சொல்லியிருந்தார் காந்தியா சுதந்திரம் வாங்கி தந்தார் அப்படின்னு. அப்புறம் என்ன மாணாவுக்கு காந்தியினுடைய நோட்டை வந்து இந்தியாவினுடைய ரூபாவில் வந்து வச்சுருக்கோம், அதையே நீ பயன்படுத்துகிற அப்படிங்கிற கேள்வியை வந்து ஆளுநரை பார்த்து கேட்டால் ஐம காந்தியவாதிம்பார். ஆனால் நாங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா காந்தியை பெருமைமிகு காந்தி மகாத்மா காந்தின்னு சொல்லி போட்டுருவோம். ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா காந்தியை வந்து சுட்டு கொண்ட பரம்பரையைச் சேர்ந்த கோட்சேவின் வழிவந்தவர்கள் அப்படிங்கிறத மறந்துட்டு திரிகிறாங்க. அது மட்டும் கிடையாது, கோட்சேவையே பெருமை வாய்ந்த நபராக போற்றி புகழக்கூடியவர் தான் இந்த RSS பாஜகவை சேர்ந்த வம்சாவளிகள்.
இப்படிப்பட்டவங்க இந்த விவசாயிகளுடைய போராட்டத்துக்கு வழி சொல்ல மாட்டாங்க. தொடர்ந்து விவசாயிகள் இந்த போராட்டத்தில் தனித்துவமான ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் புதியதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி இந்தியாவை தலைநிமிர உலகம் முழுவதும் வந்து அமைதி முறையில் போராடி வெற்றி பெற்றவர்கள் விவசாயிகளாக இவர்கள் திகழ்வார்கள் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுல பஞ்சாப்லாம் உழைக்கக்கூடியவர்கள், ஹரியானாலாம் உழைக்கக்கூடிய வம்சத்தைச் சேர்ந்தவர்கள், உத்தரப்பிரதேசத்திலாம் நல்ல மக்கள் இருக்காங்க, நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளும் இதற்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. விவசாயிகளுடைய போராட்டம் வெற்றி பெறுவதற்கு பிரசாத் சிக்னேச்சர் வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறது என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.